ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செல்லம்மா சீரியலில் என்ன போடப்போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். செல்லம்மா சீரியலில் என்ன போடப்போகிறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, மேகா வந்து இப்போ கல்யாணத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சித்து தான் என்னை வந்து இப்படி நினைவில் ஆக்கியிருக்காரு அப்படின்னு, அதனால் வந்து கல்யாணத்தை நடத்த விடமாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் தாத்தா வந்து என்ன சொல்கிறாங்க, அதே தேதியெல்லாம் கல்யாணம் நடக்கும், நீங்கள் எல்லாத்தையும் பத்திரிகை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. பத்திரிகை வந்து எல்லாத்தையும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் சித்து வந்து என் மேலே வீண் பழி சுழத்திட்டானா, அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அப்போ வேகாவில் என்ன பண்ணுறீங்க அதையும் பார்த்தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா விவேகம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து விசாரிக்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, அவர் தான் வந்து உன்னை கற்பமாக்கினார் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா, உன்னை வந்து அவர் தூக்கிட்டு போகிற மாதிரி தான் வந்து காரில் இது சிசிடிவி கேமரா இருக்குது, அவர் வந்து அங்கேருந்து கால் பண்ணியிருக்காங்க, அவர் கூட்டிகிட்டு போயிருக்காரு, மற்றபடி அவர் தான் உன்னை பண்ணாங்கிறதுக்கு உனக்கு வந்து நினைவு, உங்களுக்கு வந்து சுத்தமாக நினைவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நினைவே இல்லாத போது அவர் தானே எதை வச்சு சொல்கிறீங்க, நீங்கள் கடையில் இருக்கும்போது வேறு யாராவது வந்திருக்காமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மேகா வந்து அழிச்சடைகிறாங்க. சரி, நம்ம இனிமேல் வேறு ஏதாவது பிளான் பண்ணி தான் இவங்களை மாட்டி விடணும், இனிமேல் உங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்குதோ அப்போ டெஸ்ட் எடுத்து தான் பார்த்தா தான் தெரியும்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யறது, அதுக்குள்ளே செல்லமா ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிரும், நம்ம வேறு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும், சித்துவை எப்படியாவது வசமாக வந்து சிக்கியிருக்கு, இந்த சித்துவை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை நிறுவனம் எல்லாருமே வந்து கூப்பிடுறாரு. திருநெல்வேலி எல்லாருமே வந்து கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி என்னை வந்து அவர் வந்து இது பண்ணிட்டார், நினைவு இல்லாமல் பண்ணிட்டார், இப்போ வந்து பார்த்தோன்னா பத்திரிகை கொடுத்துட்ருக்காரு, இப்போ வேறொரு பொண்ணு கழுத்தில் வந்து கல்யாணம் பண்ணுறாரு, இந்த கல்யாணம் பண்ணக்கூடாது, மக்கள் எல்லாருமே சேர்ந்து எனக்கு உறுதுணையாக வந்து அந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போராட்டம் பண்ணு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் வந்து போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு சித்து வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு, இப்போ பெயர் கெட்டு போச்சு என்ன செய்ய சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதிர்ச்சி ஆகிறாரு. என்ன செய்யே தெரியாமல் அப்படி அழுதுகிட்டு இருக்காரு. உடனே அப்போ தான் செல்லமா வராங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க சார், நான் இப்போவே போய் வந்து பார்த்தீங்கன்னா யார் என்ன அப்படி கண்டுபிடிச்சி இந்த நிலைமைக்கு காரணம் யார் அப்படின்னு நான் அந்த என்ன கல்யாணத்துக்கு இந்த ஒரு வாரம் இருக்குது, ஒரு வாரத்துக்குள்ள நான் கண்டுபிடிச்சிடுறேன். கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஆறுதல் சொல்ல நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து திருமணம் நடக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் போய் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு செல்லமாக வந்து கண்டுபிடிக்க முயற்சியில் இறங்குறாங்க. இதுக்கப்புறம் தான் யாருன்னு தெரிய போகுது, எல்லாருமே யாராக இருக்கும், ஒருவேளை மேகா சொல்கிறது பொய்யாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே இதை நினைக்கிறாங்க. ஏன்னா மேகா வாயை திறந்தாலே பொய் தான் வந்து சொல்லுவாங்க, ஒருவேளை இப்போ உண்மையாக இருக்க பட்சத்தில் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க. ஏன் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப்